வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளோட கார்டனை தான் பார்க்க போகிறோம். போன வருஷத்தில் என்னென்ன விதைச்சிருந்தோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுதான் நம்ம கார்டன். நீங்கள் பார்க்குற அந்த பந்தல் வந்து தக்காளிக்கு போட்டிருந்த பந்தல். அது தக்காளிக்கு போட்டிருந்த பந்தல். இது மிளகாய் செடி, அது கத்திரிக்காய் செடி. இப்போ அதிக வெயில்னால எதுவும் காய்க்கிறது கிடையாது. அதில் தக்காளி போட்டிருந்தோம். அந்த இடம் தக்காளிக்குலாம் செத்துருச்சு வெயிலில். இது குண்டு மிளகா மிளகாய் இருக்குது. அது வெயில்னால ஒழுங்கான சரியாக காய்க்கிறது இல்லை. வெயில் ஜாஸ்தி கோயத்தில். வெயில் ஜாஸ்தினால மிளகா சூடு தாங்கலை, சுருண்டுருச்சு, ஒழுங்காக தலையுதுறதில்ல. இது குச்சி மிளகா, இது கோய்த்து கத்திரிக்காய். இது கத்திரிக்காய் காய்க்கட்டும், நான் காட்டுறேன். இது மறுபடியும் இந்த வருஷத்துக்கு விவசாயம் பண்ணுவோம், அப்போல காட்டுறேன். எதுக்கு இந்த காய்க்கலைன்னா பிடிங்கி வீசிடலாம்னு கேட்பீங்க. உள்ள செடி இருக்குது, மாதுளை செடி இருக்குது, அதை காட்டுறேன் பாருங்கள். சின்ன சின்ன செடி நிறையா இருக்குது. அதனால் குளிர்காலம் வந்தோடனே இதை பிடிங்கி வீசிட்டு வேறு செடி, புதுசாக செடி கன்று வாங்கியாவது வைக்கணும். உள்ளே நிறையா செடி இருக்குது, சின்ன சின்னதாக மாதுளை செடி. ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு தூவி விட்டது, எல்லா விதையும் முளைச்சிருச்சு. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் காலிஃப்ளவர். ஒரு பூ தான் காலிஃப்ளவர் பூத்துச்சு, மற்ற எதுவுமே ஒழுங்காக எதுவும் இல்லை. இது பக்கத்தில் இருக்கிறது கோஸ், முட்டைக்கோஸ். இப்போ இருக்கிறதுல ஒரு ஃபோட்டோ, அது ஃபோட்டோ எடுத்தது. அது இந்த குச்சி வண்டி கட்டியிருக்குது முருங்கை மரம். கோயத்தில் தான் வச்சுருக்கோம் முருங்கை மரம். கடைசியாக காட்டுறேன். அதுக்கு கீழே நிறையா செடி இருக்குது, எலுமிச்சங்கன்று நிறையா இருக்குது. இது எல்லாருக்கும் தெரியும். அப்படி தெரிஞ்சவங்களாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். கோயத்தில் தான் வச்சுருக்கோம் அந்த செடி. புதுசாக பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் முருங்கை மரம், கோயத்தில் வச்சுருக்கோம். சின்ன கண்டு வாங்கிட்டு இருந்தோம், நல்லா முளைச்சிருச்சு. செடிக்கு எல்லாமே உப்பு தண்ணி தான் வரும், அதனால தான் ஒழுங்காக காய்க்கிறது கிடையாது. ரெண்டு கன்று வச்சுருக்கேன் முருங்கை மரம். ஒரு பக்கத்தில் ஒன்று சின்னது இருக்குது. இது வந்து பூசணி விதை, இந்த வருஷத்துக்கு எடுத்து வச்சுருக்கோம், காய வச்சுருக்கோம். வெயிலுக்கு மழை காலம் வந்தோடனே விதைச்சி விட்ருவோம். வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் நன்றி. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய்.